பத்து நிமிஷத்தில் குட்டீஸ் கேட்குற மாதிரி ஒரு லட்டு செய்யலாம் வாங்க. இதுக்கு பொட்டுக்கடலை ஒரு கப், அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சப்போஸ் வெல்லம் போடுறீங்கன்னா முக்கால் கப் போட்டுக்கோங்க. அடுத்தது ஏலக்காய் பவுடர், சுடுதண்ணி, நெய் தேவையான அளவு, அப்புறமேட்டா அரிசி மாவு 2 ஸ்பூன், அவ்வளோதாங்க. இதை வச்சு செய்ய போகிறோம். இப்போ பொட்டுக்கடலையை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெய், எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் நெய் காய்ச்சினதுனால நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஏலக்காயும் இதோடு சேர்த்துருங்க, பொட்டுக்கடலையோடு அரைச்சி. தேவையான அளவு அரிசி மாவு நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதனோட நம்ம சர்க்கரை எவ்வளோ தேவையோ அந்தளவு கலந்து போட்டுக்கோங்க. எந்த கப்பில் சர்க்கரை பொட்டுக்கடலை எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம சர்க்கரை போடணும். இப்போ சுடுதண்ணியை வந்து நல்லா அந்த சர்க்கரை மேலே ஊற்றிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் கலந்து விடுங்க. இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாமே நடுவில் கலந்து விட்டுட்டு நல்லா அழுத்தி பிசையணும். நெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நெய் நிறையா இருந்தால் பிடிக்கும், அதனால் நிறைய ஊற்றுறேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கை வச்சு பிசையணுங்க. அப்போ தான் அந்த சர்க்கரை வந்து கரைபடும். இல்லை உங்களுக்கு அந்த சர்க்கரை நர நரன்னு வாயில் தெம்படுதுன்னு தெரிஞ்சுதான் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு கூட இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா பவுடர் ஆகிடும். சப்போஸ் வெல்லம் போடுறீங்கன்னா நல்லா துருவிட்டு வெல்லத்தை இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி எடுத்து குட்டி குட்டி லட்டுகளாக பிடிச்சி பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க, 1 வீக் ஆனால் கூட இந்த லட்டு கெட்டு போகாது. நல்லா ப்ரோட்டீன் ரிச்சான பொட்டுக்கடலை லட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெடிப்பு விழுவாத இருக்கிறதுக்கு இப்படி அமுத்தி அமுத்தி தேய்ச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்களுக்கு 1/2 கிலோ பொட்டுக்கடலைக்கு 60 லட்டு வந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.